உள்ள நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, போய் சொல்லி நிறைய பேர் நிறைய விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இப்போ இது வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றுறேன். மக்கள் வந்து இந்த பிராண்டை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் உள்ளே போனீங்கன்னா அந்த பிராண்ட் இருக்குமானா அது டவுட். ஸோ நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் மெட்டீரியல் கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருப்போம். ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்காம செகண்ட் கிரேட் குவாலிட்டி கொடுத்துட்டேன்னா அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. கண்ணு தெரியாதவங்க அவங்களோட பாத்வே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம டாக்டைல்ஸ்னு கொடுக்குறோம். 75% மேலே படுற லைட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். டிவிஎஸ் ஷோரூமாக இருக்கட்டும், லாரி பஸ் ட்ரக் விற்கக்கூடிய அசோக் லேலண்டாக இருக்கட்டும், ஆடி கார் ஷோரூமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சீனாக இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எப்படி ஏதாவது பண்ணுறோம் மறக்காம இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் ஆமின்னு சொல்ல இரண்டு வேண்டி ஒரு கேட்கிறேன். இன்னதோட கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணி வீடு சொந்தமா கட்டுறோம். அந்த சொந்த வீட்டுல இருந்து மாதிரியான டைல்ஸ் போடும்போது இதுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்களா இருக்கு. ஆக்சுவலா நம்ம இதுல நிறைய டைல்ஸ் வீடியோ போடுவோம். பட் ஆனா இன்னத்து வீடியோ தைரியமாவே சொல்லிடுவேன், யூடியூப்ல இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு டைல் வீடியோவா இருக்க போது. பிகாஸ் ஏன்னா இப்பதான் வந்து நான் ஒரு நல்ல நண்பரோட வந்து இன்டராக்ட் பண்ணேன், அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு டைல்ஸ்க்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நானே ரொம்ப திக்கும் காட்டிட்டேன். வணக்கம். ஒரு சின்ன கிளிம்ஸா சொல்லுங்க, நம்ம காசு எப்படி மிச்சம் பிடிக்க போறோம்? பிராண்ட் இன்னைக்கு நம்ம ஏன் ஜான்சன் கஜாரியா மாதிரி பிராண்டட் ஷோரூம் போறோம்? குவாலிட்டியான டெய்ல் வாங்கணும், பெஸ்ட் பிரைஸுக்கு வாங்கணும் அப்படின்றதுதான். இதுக்குள்ள நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, போய் சொல்லி நிறைய பேர் நிறைய விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏமாறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கணும், ஒரு போன் வாங்கணும்னா கூட ஜிபினா என்னன்னு தெரியும், பிக்சல்னா நமக்கு என்னன்னு தெரியும், எல்லாமே பார்த்து தான் வாங்கணும். டெய்ல அந்த மாதிரி நம்ம என்னென்ன பார்க்கணும், எதை பார்த்தா நம்ம வந்து பெஸ்டான பொருளை வாங்க முடியும்ன்றது இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும், அந்த குளிர்லயும் வெயில வெப்பத்திலயும் நம்ம பில்டிங்க வந்து காப்பாத்தி கொடுக்கறது நம்ம டைல்ஸ் அண்ட் பெயிண்ட் மட்டும் தான். இதுல வந்து நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் போட்டாதான் நமக்கு வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்துமே லைஃப் லாங் இருக்கும். இது ஃபர்ஸ்ட். இது செகண்ட். இது என்னன்னா, மார்பிள் கிரானைட் ரெண்டுமே நேச்சுரல் ஸ்டோன். நம்ம அதுல எதுவுமே எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. எப்படி இருக்குதோ அப்படியே கட் பண்றோம், சைஸ்க்கு ஏத்த மாதிரி லே பண்ணுவோம். டைல் வந்து ஆர்டிபிஷியலி கிரியேட்டட், நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். என்ன கலர் வேணா பண்ணலாம், என்ன சைஸ் வேணா பண்ணலாம். இப்போ பாத்ரூம்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி தயார் பண்ணுவாங்க. பார்க்கிங்ல யூஸ் பண்ண போறோம்னா ஸ்ட்ரென்த் அதிகமா கூட்டி அதுக்கேத்த மாதிரி நம்ம தயார் பண்ணுவோம். ஹாஸ்பிடல்ஸ்ல ராம்ப்ல போடுறாங்க, பின்னாடி வந்து கை எடுத்துட்டா கூட ஸ்ட்ரக்சர் பின்னாடி போக கூடாது. சோ அது மாதிரி ஹை ரெசிஸ்டன்ட்டுக்காக தயார் பண்றாங்க. ஓகே. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ரூம் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு ஆன்டி ஸ்டாட்டிக் டைல்னு தயார் பண்றோம். சோ ஷாக் ப்ரூஃபா இருக்கும். இதுக்கெல்லாம் டைல்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே டைல்ஸ் இருக்கு. சோ ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட், டைல்னால ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட். நமக்கு என்ன தேவை, நம்ம மோஸ்ட்லி மக்களுக்கு தெரிஞ்சது வீட்டுக்கு போறோம் அவ்வளவுதான். ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்விமிங் பூலுக்கு போற டைல் இருக்கு, கண்ணு தெரியாதவங்க அவங்களோட பாத்வே ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம டாக்டைல்ஸ் குடுக்குறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அதுலயே பண்றாங்க. சோ அவங்களுக்கு ரைட் திரும்பணுமா, லெஃப்ட் திரும்பணுமா, ஸ்ட்ரைட்டா போகணுமான்றதுக்காக அந்த பாத்வே ஐடென்டிஃபிகேஷன். சோ இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்திக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது மார்பிள்லயோ கிரானைட்லயோ நீங்க செய்ய முடியும், பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கடைகளுக்கு நம்ம முன்ன சொன்ன மல்டி பிராண்ட்ஸ் வந்து ஆர் வாஸ்டா இருக்கு. அப்படி எல்லாம் பாக்கும்போது மக்கள் வந்து இந்த டைல்ஸ் தான் என் வீட்டுக்கு தேவை அப்படிங்கறத எதை வச்சு அனாலிசிஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் பிரதர்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரிதான் நிறைய குவாலிட்டி இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம ஏன் ஒரு பிராண்டை
நம்பி போறோம். ஏன்னா நம்ம வந்து ஏமாற மாட்டோம் அப்படின்ற ஒரு இதுக்காக வரைக்கும் அவங்க கொடுக்க சர்வீஸ் சர்வீஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைலோ ஒரு மேக்ஸோ அந்த மாதிரி எனி ஒரு டாடா ஷோரூமோ இது ஒரு நம்ம இது எதுக்கு போனாலுமே பார்கெனிங்ன்ற வேலை இருக்கு. பணக்காரங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு சேம் பிரைஸா இருக்கும், ஒரு ஏழையா இருக்கட்டும் ஒரே பிரைஸா இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ராடக்டோட பிரைசிங் அவ்வளவுதான். அவங்களோட லேண்டிங் ஒரு 10 ரூபா இருக்குன்னா 12 ரூபாய்க்கு விற்பாங்க அவ்வளவுதான். இது வந்து அடி கார்ல வர்றவங்களுக்கு 20 ரூபாய்க்கும் நம்ம வந்து சைக்கிள்ல வர்றவங்களுக்கு 10 ரூபாய்க்கு பண்ண முடியாது. அந்த நம்பிக்கைக்காக தான் நம்ம ஒரு பிராண்டுக்கு போறோம். குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைசிங் இருக்காது. சோ சொன்னது சொன்னபடி நடக்கும். கம்பெனி சைடுல இருந்து சப்போர்ட் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்றீங்களா நிறைய மல்டி பிராண்டட் ஷோரூம் இருக்குன்னு. சோ மல்டி பிராண்ட் ஷோரூம் அவங்க கடை பேரை மட்டும் போட்டுக்கலாமே, ஏன் வந்து ஜான்சன் கஜாரியா சோமானின்ற மாதிரி பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க? அதுதான் கஸ்டமர் புல் பண்ணு. மக்கள் வந்து இந்த பிராண்டை பார்த்துட்டு தான் உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனீங்கன்னா அந்த பிராண்ட் இருக்குமானா அது டவுட். எல்லா பிராண்டிலயும் ஒரு 10-10 பீஸ் வச்சுட்டு அவ்வளவுதான். அவங்க ஒரு ஓன் பிராண்ட் பண்ணுவாங்க இல்ல எங்கேயாவது மோர்பில இருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, மோர் தன் 100 பிராண்ட்ஸ் இருக்கு. அதுதான் புஷ் பண்ணுவாங்க அதிகம். ஒரு பிராண்டட் ஷோரூம் போயிட்டோம்னா இப்ப ஜான்சன் நாங்க 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிருக்கோம், மோர் தன் 500+ டிசைன்ஸ் இருக்கு. ஒன்லி ஒன் பிராண்ட். என்கிட்ட நீங்க ஜான்சன் வாங்கினா மட்டும் தான் ரேட்டு கம்மியா இருக்கும். நான் கஜாரியா தரேன் சோமானி தரேன் நாள் கொடுக்க முடியும். ஏன்னா நான் இன்னொருத்தர் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணி தான் கொடுக்க போறேன், கம்பெனில இருந்து டைரக்டா எடுக்கல. அதனால நீங்க ஒரு பிராண்டட் ஷோரூம் போனீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம், பெட்டர் பிரைசிங் பார்க்கலாம். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க நான் 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு எடுக்கிறேன், 5000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்கன்னு. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 5000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிற கஸ்டமரை டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கும் போது நான் கம்பெனில கோடிக்கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஒன் சிங்கிள் பிராண்ட். அப்ப நாங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கேட்போம்? ஒரு மல்டி பிராண்ட் அவரும் எனக்கு ஈக்குவலா பண்ணலாம். நான் 1 crore பண்றேன்னா அவரு 1 crore பண்ணலாம். 10 பிராண்ட் பண்ணும்போது ஒரு பிராண்டுக்கு 10 லட்ச ரூபா தான் பண்ணுவோம். 10 லட்ச ரூபாய்க்கு அவர் கம்பெனில பேசும்போது அவருக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? அதுதான் அவர் கஸ்டமர் கொடுக்க முடியும். அதுதான் சிம்பிள். நீங்க பிராண்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங்கும் பெட்டரா இருக்கும். ஒன் சிங்கிள் பிராண்ட்ல நிறைய சாய்ஸ் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நான் என்ன கேட்கறேன், ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம் போகாம இந்த மாதிரி ஒரு ஆதரைஸ் டீலர் கிட்ட வரும்போது நீங்க சொல்ற மாதிரி பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் சொல்றீங்க. ஓகே, இதை தாண்டி வேற என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் எங்களை அக்சஸ் பண்ணிக்க முடியும் சொல்லுங்களா? கம்பெனில நிறைய ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறாங்க டைல்ஸுக்கு. எல்லா கம்பெனியுமே கொடுக்குறாங்க, ஜான்சன் மட்டும் தான் கொடுக்குதுன்னு நாங்க சொல்லல. ஜெஜாரியா இருக்கட்டும் சம்மன் இருக்கு, எல்லா பிராண்ட்ஸுமே கொடுக்குறாங்க. மிக முக்கியமான சர்வீஸ் ப்ரீ லேயிங் சர்வீஸ் சொல்லுவோம். ப்ரீ லேயிங்னா டைல் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் இருக்கு. கம்பெனி சைட்ல இருந்து எங்க சைட்ல இருந்து இல்ல, நீங்க இந்த டீலர் கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பில் நம்பர் காப்பியோட நீங்க ஒரு மெயில் போட்டீங்கன்னா கம்பெனியோட டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து என்ன டைல் வாங்கியிருக்கீங்க, இந்த டைலுக்கு என்ன அடிசிவ் யூஸ் பண்ணணும், இது எப்படி லே பண்ணணும், என்ன பிளேட் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணா உங்களுக்கு வந்து பெட்டரான ஃபினிஷிங் கிடைக்கும், அது எல்லாமே உங்க டைல் லேயருக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். கம்பெனில இருந்து குவாலிட்டி இன்ஜினியர் வருவாங்க, அவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பிரீமியம் குவாலிட்டி கொடுக்காம செகண்ட் கிரேட் குவாலிட்டி கொடுத்துட்டேன்னா அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடும். ஏமாத்துறதுக்கான வழியே கிடையாது. அதனாலதான் கம்பெனி வந்து இதுல வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குது. ஒரு மல்டி பிராண்ட் ஷோரூம்க்கு கம்பெனி கொடுக்காது, ஏன்னா அவங்க இன்னொரு ஹோல்சேலர் கிட்ட தான் வாங்கி கொடுக்க போறாங்க. கம்பெனியால டைரக்டா நீங்க டோல் ஃப்ரீல போன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும் போது டீலர் நேம் தான் கேட்கும், நீங்க அந்த டீலர் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் இஃப் எனி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நீங்க ஒட்டுறீங்க, ஒட்டும் போது பெண்ட் இருக்கு சார், ஒட்டி முடிச்சுட்டு சார் பெண்ட் இருக்கு பாத்தீங்களான்னு கையை வச்சு தடவி காட்டினா கம்பெனி ஒத்துக்காது. வைக்கும் போது சீட் ஆகலன்னு தெரியுதா, எடுத்து வச்சிருந்தோம், பாக்ஸ் கிழிஞ்சு இருக்கலாம், பின்னாடி சிமெண்ட் கரையா இருக்கலாம், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கம்பெனில இருந்து குவாலிட்டி இன்ஜினியர் வருவாரு, செக் பண்ணுவாரு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருந்தா உங்களுக்கு ஃப்ரீயா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்காக தான் நம்ம ஒரு பிராண்டை நோக்கி போற ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏன் கொடுக்குறோம் இந்த சர்வீஸ்க்காக தான். இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்பெனியோட ஆத்தரைஸ்டு செல்லர் கிட்ட போனா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். மல்டி பிராண்டட் ஷோரூம் போனீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவர் எங்களை கேட்கணும், நாங்க கம்பெனியை கேட்கணும். ஸோ அது ப்ராசஸ் பெருசு, கிடைக்கிறது கஷ்டம். டைல்ஸ்ல எவ்வளவு வகைகள் இருக்கு அதை நீங்க சொல்லுங்களேன் சார். டைல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே வகை தான் இருக்கு, ஒன்னு செராமிக் டைல், ஒன்னு விட்ரிஃபைட் டைல். டைல்ஸ் நம்ம எதுல இருந்து தயார் பண்றோம்னா வெறும் களிமண் தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்க எங்களுக்கு ஏதாவது டெமோ மூலமா அதை செஞ்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ இங்க வச்சிருக்கோம் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா செராமிக் டைல். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வால் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நமக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால வால்ல யூஸ் பண்ணுவோம். சரி, விட்ரிஃபைட் டைல் இதெல்லாம் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம மேலே ஏறி நடக்கிறதுனால இது ஸ்ட்ரென்த் வேணுன்றதுனால இது. ஸோ இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே கிளே தான். இது வந்து 800 டிகிரி செல்சியஸ்ல பேக் ஆகுது, இது வந்து 1200 டிகிரி செல்சியஸ்ல பேக் ஆகுது. ஸோ இதை விட இது மாலிகூல்ஸ் வந்து க்ளோஸா பேக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், 0.05% தான் இருக்கும், இல்லை 10% வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா இப்போ இது வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்க. ஆமாங்க. இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்க, எல்லாம் உள்ள உறிஞ்சி. ஆமாம், டக்குன்னு ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. ஆமாம். ஆனால் இப்போ இதில் ஒரு டிராப் தான் ஊற்றிருக்கேன், அது அப்படியே மேலே நிற்கிது. ஆமாம், இப்போ வரைக்கும் எதுவுமே உரியல. அது உரியாது, நீங்கள் 1 hour கழிச்சு பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கும். ஸோ இது வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த பாத்ரூம்லலாம் வந்து பாத்ரூமில் நீங்கள் மொட்டை மாடியில் போடக்கூடிய கூல் ரூஃப் அந்த மாதிரி ஏரியாஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப. ஆனால் பாத்ரூம்னால யூஸ்வலாக எல்லாரும் கம்மியான ப்ரைஸுக்கு தானே பிரதர் போடுவாங்க. ஆமாம், ஏன்னா பாத்ரூமில் வந்து பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு கம்மியான ப்ரைஸ் போட்டுறாங்க. சைஸும் கம்மி அப்படிங்கிறனால இது பண்ணுவாங்க. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் வரும், அதுக்கு யாரும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால தான் நீங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் கலர் ஃபேட் ஆகிடும். டெய்லி நம்ம ஆசிட் போடுறோம், யூஸ் பண்ணும்போது நீங்கள் லோ குவாலிட்டி டைல் போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. நம்ம ஹால்
ஹாலுக்கு பெட்ரூம் கூட கம்மியான ரேட்ல போட்டுக்கலாம். ஏன்னா நீங்க டெய்லிலாம் ஆசிட் போட்டு வாஷ் பண்ண போறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ண போறீங்க, வெறும் வாட்டர் தான் மாப் பண்ணுவீங்க. ஆனா பாத்ரூம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ஷாம்பு எல்லாமே ஹார்ஷ் கெமிக்கல். ஸோ அது பாத்ரூம்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக போறது பெட்டர். ஏன்னா அது வாட்டர் அப்சர்ப்ஷன் ஆகாம இருக்கும், உங்களுக்கு பில்டிங்க்கும் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். நீங்க நிறைய பேர் வீட்டுல பாத்துருப்பீங்க, பாத்ரூமுக்கு கீழே ஒரு ஃபுளோர் இருந்ததுன்னா அப்படியே பெயிண்ட் உறிஞ்சிக்கலாம். ஏன்னா அது வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணி கீழே அனுப்பிச்சு விட்டுருது. அதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்க வெட்ரிஃபைட் டைல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ரேட் பெரிய ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வித்தியாசம்னா கூட பாத்ரூம்க்கு எவ்வளவு போட்டுற போறீங்க? 100 ஸ்கொயர் ஃபீட் 20 நமக்கு 2000 ரூபாய். குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது காரணமே இந்த ஹைஜீன் இல்லாத. ஸோ அதனால அங்க மட்டும் நம்ம என்னைக்குமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி டைல் போறது பெட்டர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்ல ஊத்துனதுக்கு இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷம் பக்கம் பேசியிருப்போம், இன்னும் எதுவும் அப்சர்வ் ஆகல பாருங்க, அப்படியே தான் இருக்கு. பட் ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா உறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் வித்தியாசம்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டோட பேக் சைடு, எல்லாருமே ஃப்ரண்ட் சைடு தான் காட்டுவாங்க, நம்ம பிஸ்கெட்டோட பேக் சைடு பார்த்தோம். ரெண்டு டைலுமே ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபா தான் இருக்கும். இதுல டேமேஜ் ஆனாச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இது நம்ம இந்த வெட்ரிஃபைட் டைல் மேல இருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செராமிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் சொல்லுவோம். நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எவ்வளவு ஃபோர்ஸ்ல அது உடையுது அப்படின்றத பொறுத்து அந்த பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் மாறுபடுது. ஸோ நம்ம கார் பார்க்கிங் இந்த மாதிரி ஏரியாக்கு போடும்போது ஹை பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வேணும். அதனால அதுதான் வெட்ரிஃபைட் தான் பெட்டர். தயவு செஞ்சு செராமிக் வாங்காதீங்க, ரேட் கம்மி, இந்த எனக்கு பட்ஜெட் இல்ல, கார் பார்க்கிங் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால தான் அது உடைச்சிட்டு வர செலவு அதிகமாக வந்துடாது. காரணங்கள் சரி. இப்போ நீங்க வந்து ஜான்சனுடைய டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னீங்க, அப்படி பார்க்கும்போது ஜான்சன்ல எடுத்துட்டோம் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. ஜான்சன்ல பாத்தீங்கன்னா நிறைய 4 டிவிஷன் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் டைல்ஸ்னு வரும். ஸோ இதுல செராமிக் ப்ராடக்ட்ஸ் வரும், நம்ம பாத்ரூம் வால் டைல், ஃப்ளோர் டைல், அந்த மாதிரி செராமிக் ஐட்டம் எல்லாமே இதுல வந்துடும். இன்னொரு டிவிஷன் பாத்தீங்கன்னா போர்சிலின்னு வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க வெட்ரிஃபைட் டைல் பாத்தீங்களா, ஸோ வெட்ரிஃபைட் ப்ராடக்ட் எல்லாம் இதுல வரும். மூணாவது பாத்தீங்கன்னா ஜான்சன் மார்பனைட் ஒரு டிவிஷன் வரும், அதுல டபுள் சார்ஜ் சொல்லி ஒரு கேட்டகரி வரும். அதுக்கப்புறம் ஜான்சன் என்டூரான்னு வரும். என்டூரால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெவி டியூட்டி டைல்ஸ் வரும், பார்க்கிங், கூல் ரூஃப், அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். நம்ம ஒவ்வொரு டிவிஷனா பாத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து இந்த போர்சிலினோ அப்படின்ற ஒரு டிவிஷனுக்கு ஃபுல்லாவே இந்த ஏரியா நம்ம ஒதுக்கி இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2x2, 4x2, பெரிய சைஸ், 6x4 ஸ்லாப்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இந்த ஜான்சன் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க டேரக்டா வாங்கி பண்றீங்க, ஓகே. அதே மாதிரி மல்டி பிராண்ட் பண்றாங்களா, கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது மல்டி பிராண்ட் உங்களோட கொஞ்சம் ரேட் கம்மியா கொடுக்குற மாதிரி இருக்கே பிரதர், அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல, அது மல்டி பிராண்டட் பண்றாங்க, சிங்கிள் பிராண்ட் பண்றாங்கன்ற வித்தியாசம் இல்லை, என்ன ப்ராடக்ட் பண்றோன்றது பொறுத்து தான் வித்தியாசம். இப்போ நம்ம 4x2 சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இதுல இருக்காது. ஸோ அதுல நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன். இப்போ இது மூணுமே பாத்தீங்கன்னா 4x2 தான். போர்சிலினோல ப்ளூ கலர் பாக்ஸ் பிரீமியம்னு போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. பிரீமியம் போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரிங்க. ஸோ இதே டிவிஷன்ல நம்ம வந்து செகண்ட் குவாலிட்டி போர்சிலினோ, அதே ஜான்சன் போர்சிலினோ தான் போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எழுதியிருக்கோம். ஓ, அதுல வந்து பிரீமியம், இது வந்து இது கமர்ஷியல். ஆமா, அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது செகண்ட் குவாலிட்டி. ஸோ இது வெட்ரிஃபைட்ல. இதே 4x2 செராமிக்ல வரும். இது பாத்தீங்கன்னா ஜான்சன் டைல்னு வரும். இங்க ப்ராடக்ட் நேம்ல பாத்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ்னு இருக்கும். இதுவே போர்சிலினோல பாத்தீங்கன்னா அதே இடத்துல ப்ராடக்ட் நேம்ன்ற இடத்துல வெட்ரிஃபைட்னு வரும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செராமிக்னு போட்டுருக்காங்க, அப்படியே இங்க வாங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா விட்ரிஃபைட்னு போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வித்தியாசம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போர்சிலினோல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 70 ரூபீஸ் வரும். இதே போர்சிலினோல செகண்ட் குவாலிட்டி வந்து 65 வரும். ஸோ நமக்கு பிரைஸ் வேரியேஷன் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இதே மாதிரி செராமிக் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியாக வரும். எல்லாமே 4x2 தான், எல்லாமே ஜான்சன் டைல் தான் போட்டிருக்கோம். ஆனா இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஷாப்லயும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் தான் அப்படியே வித்துருவாங்க. இப்போ ஆத்தரைஸ்டு செல்லர்ன்ற பாத்தீங்கன்னா நாங்க என் பேரு கூட இருக்காது, போர்டில் சின்னதா இருக்கும். கம்பெனி நேம் ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் தான் பெருசா இருக்கும். நாங்க என்ன சொல்றோமோ, என்ன செய்யறோமோ அது கம்பெனியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கம்பெனி வந்து டைரக்டா இன்வால்மெண்ட் இருக்கும். இப்போ எங்களோட சிஸ்டமே அவங்களோட கனெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் எவ்வளவு பாக்ஸ் வித்துருக்கேன், யாருக்கு வித்துருக்கேன்னு கம்பெனிக்கு தெரியும். ஸோ நாங்க ரேட்டு வந்து மாத்தி ஒருத்தருக்கு அதிகமா ஒருத்தருக்கு கம்மியா போட்டு இது பண்ணும்போது கண்டிப்பா கம்பெனில இருந்து க்வெஸ்சன் வரும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ என்ன ப்ராடக்ட் கொடுக்குறோன்றது வந்து பொறுத்து தான் நமக்கு பிரைசிங் வரும். இந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்சிலினோக்கு இது பண்ணி. ஆமா, அடுத்த செக்மெண்ட் எங்களுக்கு எங்க காட்டுங்களா? அடுத்த செக்மெண்ட் நம்ம இன்னொரு ஃப்ளோர் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோர்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்து வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இப்போ மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போறோம். ஆமா ஓகே. அதுல ஒரு ரூல் உள்ள போறது மாதிரி செம்மையாக சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்டர் டைல்னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா வால்பேப்பர் ஃபீல் கொடுக்கும். ஆமா, அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. நல்ல டெப்த் இருக்கும் உங்களுக்கு, இதுல நல்ல கிளிட்டரிங்கோட இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைசிங் கம்மியா தான் இருக்கும். 2x2 ரேஞ்சு உங்களுக்கு 55 ரூபீஸ் தான் வரும். ஸோ நீங்க இதெல்லாம் நீங்க ஒரு தீமா யூஸ் பண்ணும்போது இன்னும் லுக் வைஸ் பெட்டரா இருக்கும். நல்லா கொஞ்சம் கிராண்டா கிராண்டா இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது பாத்திரலாம். ஒன்னொன்னு ஜான்சன் மட்டுமே வந்து எவ்வளவு இருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 4 டிவிஷன் இருக்கு ஜான்சன்ல. ஸோ இப்போ இந்த டிவிஷன் பாத்துருவோம் ஜான்சன் டெய்ல்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வால் டைல்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஸ்டார்டிங் பிரைஸ்ல என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? ஸ்டார்டிங் வந்து 55 ரூபீஸ்ல இருந்து வரும் ப்ரோ. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ மற்ற பிராண்டட் மல்டி பிராண்ட் டீலருக்கும் நான் எங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்க கேட்டீங்க இல்லையா, நம்ம ஜான்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபேக்டரிஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல எழுதியிருக்கோம்
ராஜ்கோட், இது ஆரியஜினா ராஜ்கோட். ஓகே, ஸோ ராஜ்கோட் ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கேகேஎல்னு எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் காரைக்கால் ஃபேக்ட்ரியிலேருந்து வருது. அதே மாதிரி விஜயவாடா விடபிள்யூஜேன்னு எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் விஜயவாடாலேருந்து வருது. ஸோ நிறைய ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் மெட்டீரியல் கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருப்போம். மோஸ்ட்லி மற்ற டீலர்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கலாக பக்கத்துலேயே பாண்டிச்சேரி பக்கத்தில் காரைக்கால் இருக்கு, அந்த பிள்ளை டிசைன் மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் டிசைன் கொடுக்கணுன்றதுக்கு விஜயவாடாலேருந்து எடுக்கிறோம், மோர்பிலேருந்து எடுக்கிறோம், நிறைய பிளான்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இது வந்து ஜான்சன் டைல்ஸ். இது ஜான்சன் 2x1 சைஸ், 2 அடிக்கு 1 அடிக்கு போடக்கூடிய பாத்ரூம் டைல்ஸ். இப்போ இதே பாத்ரூம் டைல்லே நமக்கு வேற சைசஸ் இருக்கு. இது 1x1.5. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x15 அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கு. ஒவ்வொரு சைஸ்லையும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி சைஸ்ல 100 டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு. அது நம்ம ஒன்றுன்னா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இது அடுத்த டிவிஷன் நம்ம எண்டூரான்னு சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைல். கார் பார்க்கிங்க்கு இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பார்க்கிங் டைல், மேலே இருக்கிறதெல்லாம் 1x1 பார்க்கிங் டைல். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது கூல் ரூஃப். நம்ம கிட்ட இந்த பிராண்டில் மட்டும்தான் கூல் ரூஃபில் கலர்ஸ் இருக்கிறது, இந்த ஒரு பிராண்ட் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, பிங்க் கலரு, உங்களுக்கு ஐவரி கலரு, ஒயிட் கலர், மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லையும் கூல் ரூஃப் வந்து ஒயிட் மட்டும் தான் வரும். ஸோ இதை ஏன் கூல் ரூஃப்னு சொல்கிறோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% மேலே படுற லைட் ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், 90% உள்ள எழுத்த ரேஸையும் எமிட் பண்ணிடும். ஸோ அதனால தான் இதை கூல் ரூஃப்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வெரைட்டி வரும், செராமிக்கு வரும், வெட்ரிஃபைடு வரும். செராமிக் இஸ் நாட் அட்வைசபிள், ஸோ வெட்ரிஃபைடு தான் நமக்கு வந்து அட்வைசபிள். ஏன் வெட்ரிஃபைடு அட்வைசபிளாக இருக்கும் அப்படின்னா மொட்டை மாடியில் தண்ணி படக்கூடிய, இது வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மி, அதே மாதிரி பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. நாளைக்கு நீங்கள் மேலே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, கை தவிர ஒரு டபுள் ஸ்கீலில் உழுதுனா கூட இது உடையாது, செராமிக்னா உடஞ்சிரும். ஸோ செராமிக் 7mm திக்னஸ்லாம் வருது, இது 8-10mm திக்னஸ் வரைக்கும் நமக்கு வருது. இன்னொன்று இதில் ஆன்டி ஃபங்கல் கோட்டிங் இருக்குது. ஸோ மேலே தண்ணி நிற்குது, ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்குதுனாலும் இதில் பாசி பிடிக்காது, அதனால இது வந்து பெட்டர் நமக்கு. அதே மாதிரி இப்போ ப்ரைஸ் கம்பேரிஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெளியே விட நமக்கு இங்கே ஆமாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா செராமிக் டைல் வருது கூல் ரூஃப்னு, ஜான்சன்லேயே செராமிக்கில் கூல் ரூஃப் வருது, 35 ருபீஸ் தான், ஆனால் இது 50 ருபீஸ். ஸோ ஆனால் நாங்கள் கஸ்டமருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை செராமிக்கு நான் டிஸ்பிளே போடல, வெட்ரிஃபைடு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை தான் கஸ்டமருக்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணணும். கம்பெனியே இது மட்டும் தான் கூல் ரூஃப்ன்ற பேரோட கொடுக்குது. செராமிக்ல கம்பெனி வந்து கூல் ரூஃப்லாம் இருக்காது, வெறும் ரெயின் டிராப்ஸ் இருக்கும், கம்பெனி அதை சஜஸ்ட் பண்ணல. பட் இருந்தாலும் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈக்குவலா காம்படிட் பண்ணணும் போடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ் தான் வரும். ஏன்னா நாங்க இது 50 ருபீஸ் கொடுப்போம், பக்கத்து கடையில் 35, 40, 45 கூட சொல்லுவாங்க. ரேட் கம்மி நினைச்சுக்கோங்க, நாங்கள் 35 ரூபா பொருள் 45 ரூபாய் கொடுத்துருவோம், 50 ரூபா பொருள் வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமொபைல்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட். என்னோட டிவிஎஸ் ஷோரூமா இருக்கட்டும், லாரி பஸ் ட்ரக் விற்கக்கூடிய அசோக் லேலண்டா இருக்கட்டும், ஆடி கார் ஷோரூமா இருக்கட்டும், எல்லாமே எங்களோட ஜான்சன் தான் ஸ்பெக். இது அந்த மாதிரி ஷோரூம்ஸுக்காக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது. இது ஃபுல் பாடி டெய்ல்னு சொல்லுவோம். ஃபுல் பாடினா மேலே இருந்து பின்னாடி அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் சேம் கலர் இருக்கும். மற்ற டெய்ல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் சிங்கிள் கோட்டிங் இருக்கும். இது ஃபுல் பாடி, மேலே பிளாக் கலர்னா எண்ட் வரைக்கும் பிளாக் இருக்கும், மேலே ஒயிட் கலர்னா எண்ட் வரைக்கும் ஒயிட்டாகவே இருக்கும். அதுதான் ஃபுல் பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பார்க் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கேப் விட்டு விட்டு கிராஸ் எல்லாம் வளர்த்து வச்சு வளர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிங்கிள் டெய்ல். இது ஜாயின் பண்ணி லே பண்ணாமே உங்களுக்கு ஹெவி ஸ்ட்ரென்த்து, ஸ்டோன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், சொன்ன மாதிரி டாக் டைல்ஸ், இந்த கண்ணு தெரியாதவங்க அவங்களோட அந்த வழி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டைல்ஸ். ஸோ அவங்களோட ஸ்டிக்கு வந்து இதில் டச் பண்ணி இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா இது என்னன்றது பார்த்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பாத்வேஸ். இது வந்து ஸ்விமிங் பூலுக்காக போடக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இது எவ்வளோ வெயிலில் இதில் இருந்தாலும் உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது, ஸோ அவங்க நடக்கும்போது காலில் அடிபடுறது இந்த மாதிரி இது இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைல். ஒரு டைல் மேலே 20 டன் வெயிட் வச்சா கூட உங்களுக்கு இது ஒன்றும் ஆகாது. 20 டன் வெயிட் வச்சா வச்சா கூட ஒன்றும் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20mm திக்னஸ். ஸோ இது வந்து 12mm, 15mm, 20mm. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திக்னஸ் இருக்கு. உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இது ஹை எண்ட் மட்டும் தான் இருக்குமா, நார்மல் இருக்காதா அப்படின்னா இதெல்லாம் 45 ருபீஸில் வரக்கூடிய பார்க்கிங் டைம். இதுதான் பேசிக் ரேஞ்ச். ஐவரி அண்ட் டெரக்கோட்டா மட்டும் வரும், அதில் டிசைன்ஸ் மாறும். நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இது இந்தியாவோட ஆர் வேல்யூ டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ ஆர் வேல்யூனா ஸ்லிப் ரெசிஸ்டன்ட் டெய்ல். அந்த ஸ்லிப் ரெசிஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து 9, 10, 11, 12 இருக்கும். ஸோ 9 டிகிரிஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது, 11 டிகிரிஸ் இருந்தாலும் ஸ்லிப் ஆகாது, 12 டிகிரிஸ் இருந்தாலும் ஸ்லிப் ஆகாதுன்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் நமக்கு ப்ராடக்ட்ஸ் வரும். இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில், இந்த குக்கிங் ஃபேக்ட்ரிஸ், ஹாஸ்பிட்டல் ரேம்ப்ஸ் அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. மால்ஸில் வந்து கார் போகும் பார்த்தீங்களா, பார்க்கிங்க்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ஒன்றுக்கு பின்னாலும் ஒன்று நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்தும். ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த எண்டூரா டிவிஷனுக்குள்ளே வந்துடும். இதுலேயும் நமக்கு நிறைய வெரைட்டிஸ்
நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. பிளஸ் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் டைல் வரும், 4x1 சைஸ் ஸ்டெப். இது கிரானைட்டோட ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க என்னதான் காஸ்ட்லியா இருக்கு இருந்தாலும் நம்ம கிரானைட் வாங்கி போட்டாலும் கிளாஸியா தான் இருக்கும், மேட் வராது. நீங்க கால் வச்சீங்கன்னா தண்ணி இருக்கும்போது வழுக்கும். நம்ம வந்து மேட் வழுக்காம இருக்கிறது கிரானைட்ல என்ன பண்ணுவாங்க, கோடு போடுவாங்க, கோடு உள்ள போயிடும். சோ உள்ள போய் அழுக்கு சேரும். நம்மளதுல வந்து பிவிலிங் சொல்லுவோம், வெளியில மேல வந்திருக்கும். சோ உள்ள போய் உங்களுக்கு அழுக்கு சேராது, கிளீனிங்ல இருந்து எல்லாமே ஈஸியா இருக்கும். டைல பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். கிரானைட் மார்பிள் ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கி அப்படியே நம்ம போட வேண்டியது. ஸோ இது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது அடுத்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா மார்பனைட்னு வரும். இதில் ஜான்சனில் வந்து வந்து மார்பனைட் மார்பனைட்ன்ற டிவிஷன். ஸோ இங்கே இதில் பார்த்தா ஒரு மாக்கப்ஸ் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் டெய்ல் லே பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம சீனாக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா அந்த ஒரு ரிச் லுக்கு தாராளமாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து மார்பனைட் டிவிஷன் இது. சரிங்க. ஸோ இந்த மார்பனைட் டிவிஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டபுள் லேயர் சொல்லுவோம், டபுள் சார்ஜ்னு சொல்லுவோம். ஓகே. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிற அப்பர் லேயர் மட்டும் 2 times ப்ரெஸ் ஆயிருக்கும், கலர் வந்து உங்களுக்கு அதிகமாக உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இதுதான் மார்பனைட் டிவிஷன். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்பனைட்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஆனால் இதில் இந்த 2 times கலர் ப்ரெஸ் பண்ணுறதுனால பெரிய அட்ராக்டிவ் டிசைன்ஸ் வராது, நார்மல் டிசைன்ஸ் தான் வரும். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பிரிண்டிங். இதில் வந்து அந்த 2 times கலர் ப்ரெஸ்ஸாக இருக்காது, ஆனால் ஹெச்டி பிரிண்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் லுக் வைஸாக பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கு. ஸோ அதான் டெய்ல் வந்து 2x2 டெய்ல், அதை நாங்கள் கட் பண்ணி இப்படி பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது கிரியேட்டிவிட்டி நம்ம கையில் தான் இருக்குது. புரியுது. எந்த கலர் எதோட மேட்ச் பண்ணலாம், எப்படி போடலாம், கட் பண்ணி பண்ணலாமா இல்லை அப்படின்றது நம்ம கையில் தான். புரியுது புரியுதுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் மாடல், ஒரு கிச்சன் மாடல் காமிச்சிருப்போம். உங்களுக்கு அந்த கலர் போட்டால் எப்படி இருக்கும் பார்க்கும்போது ஒரு ஐடியா ஐடியா கிடைக்கும். இது என்ன செக்மெண்ட் தெரிஞ்சுக்கலாங்களா பிரதர்? சார் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லுவாங்க டெய்லாம் ஸ்க்ராச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் அண்ட் ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட். இது ஸ்க்ராச்சும் ஆகாது, உங்களுக்கு ஸ்டெயினும் ஆகாது. எங்களுக்கு அதை செஞ்சு காட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருக்கோம். ஓகே. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எப்படி இதாக பண்ணுறோம், உங்களுக்கு ஸ்க்ராச்சே ஆகாது. இருக்காது. ஸோ ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, ஒரு 10-15 days டைம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் 18 ஃபேக்டரி இருக்குது ஜான்சன். ஸோ ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணோன்னா அதுக்கான ட்ராவல் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியனா ஒரு 4 days வந்துடும். இப்போ நம்ம தூரமாக இருக்குன்னா 10 days ஆகும். ஸோ ஒரு 15 days நம்ம வந்து குஷன் வச்சுக்கிட்டோம்னா பெட்டர். ப்ளஸ் ஒரு கோட்டை வாங்கிட்டு நீங்களும் ஒரு 4 கேட்டு விசாரிச்சுட்டு நம்ம வாங்கின டைல் கரெக்டாக, ப்ரைஸ் கரெக்டாக என்னன்றது விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஜான்சனில் பார்த்தீங்கன்னா 40 rupees ஸ்டார்டிங் இருக்கு. ஸோ நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான், நமக்கு என்ன கலர், டிசைனு, டெக்ஸ்சரு பொறுத்து, சைஸை பொறுத்து நமக்கு வந்து 40 rupees 150 rupees வரைக்கும் நமக்கு டிசைன்ஸ் இது சைஸஸ் நிறைய இருக்கு. ஃப்ரீ டெலிவரி அது மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா இல்லை எப்படிங்க பிரதர்? ஒரு டெலிவரி ஃப்ரீ டெலிவரி வாழ்க்கையில் ஃப்ரீன்றது எதுவுமே கிடையாதுன்னு நம்புறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு பேசிக்கான ஒரு ப்ரைஸ் காஸ்ட்டை வச்சா மட்டும்தான் பாக்ஸ் மேலே ஃப்ரீ டெலிவரி கொடுக்க முடியும். ஸோ ஒருத்தங்களுக்கு பக்கத்தில் இருக்கும், ஒருத்தங்களுக்கு தூரமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களால் ஃப்ரீ டெலிவரின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு காஸ்ட் அதிகமாகிடும், தூரமாக இருக்கவங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாமல் நம்ம டெலிவரி வந்து எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ பாக்ஸ் ரேட் எல்லாருக்கும் சேமாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க, அது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. அது ஏன் மோஸ்ட்லி பண்ணுறாங்கன்னா அவங்க யார்கிட்டருந்து வாங்குறாங்க, எந்த குடோன்லேருந்து எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஃப்ரீ டெலிவரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் என் குடோனுக்கு வாங்கன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இப்போ காட்டில் கண்டிப்பாக காமிச்சிடலாம். நம்ம அங்கே வச்சிருக்கிற ஸ்டாக் பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன டெய்ல் வரப்போகுது, நீங்கள் இந்த டிசைனை பார்த்துருப்பீங்க. ஆனால் இதே டெய்ல் உங்கள் வீட்டுக்கு என்ன பீஸ் வரப்போகுதுன்றது வரைக்கும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ ஆனால் ரொம்ப நாமினலாக இருக்கும். இந்த மோஸ்ட்லி டெலிவரி சார்ஜுன்றதை விட லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டெய்ல் ஒரு வீட்டுக்குன்னு எடுத்தால் 2-3 tons ஆயிடுது. ஸோ அந்த 3000 kilos நம்ம ஏற்றணும் இறக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு 3-4 அனுப்பணும். ஸோ அதுக்கான சார்ஜ் தான். ஒரு ஆள் வராங்கன்னா ஒரு ஆளுக்கு 500, 3 வராங்கன்னா ஒரு 1500. ஸோ டீசலுக்கு கணக்கு பண்ணால் 2000, 3000 தான் வரும். ஓகே. இட்ஸ் நாட் வெரி பிக் டிஃப்ரென்ஸ். அப்படியே குடோன் வரட்டு பார்த்தாங்களா? கண்டிப்பாக.
ஒவ்வொரு குடோன்லயும் நம்ம சைஸ் வைஸ் அடிக்கி வச்சிருப்போம். ஒரு இதுல வால் டைல், ஒரு இதுல ஃப்ளோர், ஒரு இதுல பார்க்கிங். கண்டிப்பா தாராளம் பாத்தீங்கன்னா தெரியும் கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஹியூஜ் ஸ்டாக் அடுக்கு அடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஜான்சன் தான். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு டிசைன் செலக்ட் பண்றீங்க அங்க ஷோரூம்ல. சோ அந்த டிசைன் வந்து மாடல் தான் உங்களுக்கு என்ன பீஸ் வருதுன்றது நீங்க இங்க வந்து பார்த்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம். ஏனா போர்டுல வர்க்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஷோரூம் டிஸ்ப்ளே இன்னைக்கு ஓபன் பண்ணோமா அன்னைக்கு போட்ட பீஸா இருக்கும். இப்ப புதுசா வர பீஸ் லைட்டா கலர் வேரியேஷன் வரலாம், நம்ம சொல்ல முடியாது. பேட்ச்க்கு பேட்ச் லைட்டா டிஃபரன்ஸ் வரும். சோ நீங்க வந்து இங்க நேர்ல வந்து ப்ராடக்ட்ட வந்து இப்ப நம்ம டிசைன் செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்ப இந்த டிசைன் தான் செலக்ட் பண்றோம். இந்த ஸ்வீடன் வுட்ன்ற டிசைன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கரெக்ட்டா வீட்டுக்கு என்ன வர போகுதுன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்க யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட டைல்ஸ் வாங்க வரும்போது நீங்க கொடுத்துட்டு கூடிய பிரைஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட ஃபர்தர் ஆஃபரோ டிஸ்கவுண்டோ காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி கொடுக்கலாங்களா? கண்டிப்பா ப்ரோ. நம்ம இப்போ டிஸ்கவுண்ட்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களா, அது நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இடம். ஸோ நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம கிட்ட 1 lakh அபவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கோல்டு வவுச்சர்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் எவ்வளோ வேல்யூ 1 lakh 5000 rupees ஒர்த்து வவுச்சர் கொடுக்குறோம். ஸோ இந்த 5000 rupees ஒர்த்துக்கான கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம இந்த ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைல்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன இது எல்லாம் இருக்குது, அதை ஸ்கேம் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக உள்ளுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் விரிவாகமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ லிங்க் சகட்டி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் டைல்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகையில் பிரதர் சொன்னார் வந்து ப்ரைசிங் ரொம்ப சேவ் ஆகும், பார்த்தா நிறைய சர்வீசஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இந்த வீடியோட மெயின் நோக்கமே. இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், உங்களாரையும் டேக் கேர், டாடா பேபிஸில் டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி வரணும்னு.